ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எங்கே இருக்கோம், ஏதோ ஓடுது, நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது. எனக்கு மட்டும் பிரச்சனை எங்கேருந்து தான் வருமோ தெரியல, அதுவும் டிசைன் டிசைனாக வருது. வை மீ, கடவுளே என்ன மட்டும் இந்த பாட்டு படுத்துறாரு, எல்லோரும் நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினச்சி வந்து நூடுல்ஸாக போயிட்டுருக்கீங்களா? அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்காக தான். இந்த ஸ்டோரி கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் வருத்தமே பட மாட்டீங்க. இன்னும் இன்னும் பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நம்ம எதுவுமே ஃபேஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற தைரியம் உங்களுக்கு பல மடங்கு கண்டிப்பாக வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி, அந்த கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் மோட்டிவேஷன் மை செல்ஃபாக இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா முதல்ல போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுவோம். கண்டிப்பாக அது பண்ணணும், ஓகேவா? செய்கிற வேலையை சரியாக செய்யணும். இப்போ நம்ம அந்த கதைக்கு போகலாம். என்னன்னா, ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தாராம், ஓகேவா? அந்த விவசாயிக்கு கடவுள் மேலே பயங்கரமான கோபம். என்னடா இந்த கடவுள் வந்து நம்ம நினைக்கிறது எதுவுமே நடக்க விட மாட்டேங்கிறாரு. நம்ம விவசாயம் பண்ணுறோம், நம்ம வந்து நல்லா வெயில் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது பார்த்திங்கன்னா வெயில் அடிக்க மாட்டேங்குது, வானம் வந்து மேகமூட்டமாக இருக்கும். நல்லா மழை பெஞ்சால் இப்போ பரவாயில்ல, நமக்கு நிறைய தண்ணி தேவைப்படுது அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா தண்ணியே மழையே பெய்யாது, அப்போ வெயில் அடிக்கும். கொஞ்சம் காற்று இருந்தால் பரவாயில்லன்னு பார்த்திங்கன்னா புயல் காற்றா அடிக்கும், இல்லை சுத்தமாக காற்றே இருக்காது. ஸோ நம்ம எது நினைக்கிறோமோ அது மட்டும் நடக்க மாட்டேங்குது, இந்த கடவுள் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே கொள்ள வெறியில் இருக்கார் அந்த விவசாயி. ஆனாலும் இப்படி கோவப்பட்டுக்கிட்டே புலம்பிக்கிட்டே வந்து அவர் வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அவருக்கு அவர் உழைப்புக்கான வருமானம் வந்துக்கிட்டு தான் இருக்கு. சரி, அந்த விவசாயி நல்ல விவசாயி தான், நல்ல உழைப்பாளி தான். கடவுள் வந்து பார்த்துட்ருக்காரு, ஓகே இவரும் வந்து என்னடா நம்ம மேலே பயங்கர கொலவெறி கோபத்தில் இருக்காரு, சரி நம்ம போய் என்னன்னு கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் வந்து அந்த விவசாயியை பார்க்குறாரு. இந்த மாதிரி, நான் தான் கடவுள், உனக்கு என்ன பிரச்சனை, நீ ஏன் என் மேலே இவ்வளோ கோபமாக இருக்க அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த விவசாயி சொல்கிறாரு, ஆமாம் பின் என்ன, நான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குது, எது நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறனோ அது மட்டும் கரெக்டாக நடக்குது, நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து கடவுள்கிட்டே பேசுகிறாரு அந்த விவசாயி. கடவுள் வந்து பார்த்துட்டு, ஓகே இவனு ரொம்ப நல்லவனாக இருக்கானே, சரி ஓகே நான் வந்து உனக்கு ஒன்று பண்ணுறேன், ஒரு வருஷம் டைம் தரேன், உன் இடத்துக்கு மட்டும் நீ என்னென்னலாம் நினைக்கிறியோ அதுபடி தான் வந்து வெயில் அடிக்கும், மழை பெய்யும், காற்றடிக்கும், எல்லாமே நீ மனசில் என்ன வேணும்னு நினைக்கிறியோ அதுதான் நடக்கும், ஓகேவா? ஆனால் இந்த விஷயத்தை வெளியில் யார்கிட்டனு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு கடவுள். விவசாயிக்கு ஒரே சந்தோஷம், நமக்கு சந்தோஷமாக தானே இருக்கும், நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். விவசாயம் அதே மாதிரி தான் சந்தோஷப்படுறாரு, ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே கடவுளே ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் வாங்க, நான் அதுக்குள்ளே பாருங்கள் நான் எவ்வளோ சூப்பராக வந்து நான் விவசாயம் பண்ணி நான் இவ்வளோ முன்னுக்கு வந்து காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விவசாயி சொல்கிறாரு. அதே மாதிரி வந்து விவசாயி வந்து விவசாயம் பண்ணுறாரு, அவர் வெயில் அடிக்கணும் போது வெயில் அடிக்குது, எந்த அளவுக்கு வெயில் வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் அடிக்குது, எந்த அளவுக்கு தண்ணி வேணும் மழை வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் மழை பெய்யுது, எந்த அளவுக்கு காற்று அடிக்கணுமோ அந்த அளவுக்கு மட்டும், அந்த அளந்த மாதிரி அந்த விவசாயி நினச்ச அளவுக்கு எல்லாமே கச்சிதமாக நடக்குது அவரோட விவசாய நிலத்துக்கு மட்டும். இப்படி ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு நாட்கள், பயிரெலாம் பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு. அப்போ வந்து ஒரு வருஷம் முடியுது, கடவுள் வராரு. கடவுளை பார்த்தோன்னே அந்த விவசாயிக்கு ரொம்ப சந்தோஷம், நீங்கள் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் வல்லவர்னு சொல்லி கடவுளை புகழ்கிற அந்த விவசாயி. கடவுள், சரி ஓகே எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சா, திருப்தியாக, நீ நினச்சதெல்லாம் நடந்ததா, நீ சந்தோஷமாக இருக்கல்ல, சரி ஓகே நீ விவசாயம் பண்ணல அந்த பயிரை கொண்டு வா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. விவசாயி போய் வந்து அந்த பயிரை வந்து பறிக்கிறாரு, கையில் எடுத்தோடனே டக்குன்னு அது கையோடு வந்துருச்சு. என்னடா இது வந்துருச்சு, சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு அந்த நெல் மணிகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கதிரத்தை வந்து பார்க்குறாரு, வெறும் சருகு மட்டும்தான் இருக்குது, அதாவது பயிர் வளர்ந்துக்கே தவிர அதுக்குள்ளே வந்து நெல் மணிகள் எதுவுமே இல்லை, பயிர் மட்டும்தான் வெளியில் பார்க்க அழகாக வளர்ந்துருக்கு ஆனால் உள்ளே எதுவுமே இல்லை. உடனே வந்து விவசாயிக்கு கோபம் வந்துருச்சு, நீங்கள் வந்து என்னை ஏமாற்றிட்டீங்க, நீங்கள் வரம் கொடுக்குற மாதிரி கொடுத்து ஏமாற்றிட்டீங்க, சீட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி விவசாயி கடவுள் மேலே மறுபடியும் கோபப்படுறான். சரி விட்டுற, நான் ஒன்று உன்னை ஏமாற்றவே கிடையாது, நீ பக்கத்து வயல்லேருந்து நீ வந்து அந்த நெல்மணிகளை எடுத்துகிட்டு வா, அந்த பயிரை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த விவசாயி வந்து போகிறாரு, பக்கத்து தோட்டத்திலேருந்து அந்த கதிர் அந்த செடியை கொண்டு வந்து பறிக்கிற, நெல் செடியை கொண்டு வந்து பறிக்கிறாரு. பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பிடுங்கிறதுக்கே வந்து கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் பிடுங்குறாரு. அப்புறம் நெல்மணிகள் அந்த கதிர்களை பார்த்தா உள்ளே வந்து அவ்வளோ நெல்மணிகள் சூப்பராக இருக்குது. இப்போது விவசாயிக்கு ஒன்றுமே புரியல, முழிச்சு பார்க்குறான் கடவுளை, என்னடா இது நம்ம நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடந்துமே நம்ம பயிரில் வந்து ஏன் கொஞ்சம் கூட நெல்மணிகளே இல்லை, வெறும் எல்லாமே சருகு மாதிரி இருக்கே, என்னடா ஏன் இந்த மாதிரி அப்படின்னு நினைக்கும் போது கடவுள் அப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா, ஒரு செடிக்கு வந்து தண்ணி தேவைப்படும் போது தண்ணி கிடைக்கல, மழை இல்லை அப்படின்னா அந்த செடி வந்து எங்கே பூமி கடையில் தண்ணி எங்கே இருக்கோ அதோடய வேர்கள் வந்து தேடி போகும்,
தண்ணி இருக்கிற இடத்த. அப்போ அதோட வேர்கள் வந்து பூமி கடியில் ரொம்ப ஆழமாக போகும்போது அது நல்லா மண்ணை பிடிச்சிக்கிட்டு தண்ணியை தேடி அதுக்கான சத்தை அதை எடுத்துக்கிட்டு நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும். இதே மாதிரி தான் வெயிலும் சரி காற்றும் சரி மற்ற எல்லா விஷயங்களுமே வந்து அது ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்காத போது அதை தேடி போவாங்க. அப்போ அவங்க இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக அந்த செடி வளரும், அதுக்கான அந்த நெல் கதிர்களும் ரொம்ப சூப்பரானதாக வரும். ஆனால் நீ என்ன பண்ண, உனக்கு தேவையானது எல்லாமே உனக்கு கிடைச்சிது, அதனால உன்னோட பயிர்கள் வந்து ரொம்ப வீக்கான ஒரு பயிர்கள் பறிச்ச உடனே கையோட வந்துருச்சு. அதுக்குள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த நெல்மணிகளுமே கிடையாது. ஸோ நான் உங்களை திரும்ப திரும்ப நான் கஷ்டப்படுத்துகிறேன், நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எதுவுமே நடக்கலை அப்படின்னா உங்களை வந்து நான் இன்னும் வந்து ஸ்ட்ராங் பண்ணுறேன் அப்படிங்கிறத தான் அர்த்தம் அப்படின்னு அந்த கடவுள் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த விவசாயிக்கு புரிஞ்சிச்சு. அடடா ஆமால. ஸோ நமக்கு என்ன அந்த பயிர்களுக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து கடவுள் கரெக்டாக கொடுப்பாரு. அப்போ தான் அந்த பயிர்கள் வந்து நல்லா செழிப்பாக வளர்கிறதோடு மட்டும் இல்லாமல் நல்ல பலனையும் கொடுக்கும் அப்படிங்கிறது அந்த விவசாயிக்கு புரிஞ்சிச்சு. அவர் பண்ண தப்பை அவர் வந்து உணர்ந்துட்டாரு, கடவுள்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவரோட வேலையை விவசாயத்தை கரெக்டாக சிறப்பட நல்லாவே செஞ்சுட்டு நல்லாவே வாழ்க்கையில் முன்னேறினார். ஸோ இந்த கதையில இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நமக்கு மட்டும் எதுக்கடா இவ்வளோ கஷ்டம் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கேன்னும் போது நம்மளை வந்து அது இன்னும் இன்னும் மனதளவில் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்காக தான் நமக்கு புதுசு புதுசாக பிரச்சனைகள் வருதே தவிர வேறு எந்த விஷயமும் கிடையாது. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருது, அந்த பிரச்சனையை நீங்கள் கண்டிப்பாக தாண்டி வந்திருப்பீங்க ஒரு கட்டத்தில், முடிக்கவே முடியலன்னு நினைப்பீங்க, ஆனால் அதை நீங்கள் முடிச்சிருப்பீங்க, எப்படியாவது அதை முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறமா அதே மாதிரி ப்ராப்ளம் திரும்ப வரும்போது அதை நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த முன்னாடி வந்த ப்ராப்ளம் உங்களுக்கு கொடுத்த அந்த மனப்பக்குவமும் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய திறமையும் உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்குமே பல விதமான ப்ராப்ளம்ஸ் வரும், அதை நம்ம வந்து ஓவர்டேக் பண்ணிவிட்டு அதை நம்ம சால்வ் பண்ணிவிட்டு வந்துக்கிட்டே இருப்போம். அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கே எல்லா ப்ராப்ளமும் வருது அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் வந்து ஒரு ஸ்பெஷலான பர்சன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ இந்த வீடியோ மூலமாக நான் சொல்ல வர விஷயம் அதுதான், உங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது, புதுசு புதுசாக ப்ராப்ளம் வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு சூப்பர் டேலண்டடான பர்சன் அப்படிங்கிறது தான் உண்மை. அண்டு நீங்கள் இனிமேல் வந்து ஐயோ நான் நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிலாம் நீங்கள் புலம்பவே கூடாது. ரொம்ப ஹாப்பியாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா முடிச்சுட்டு அடுத்து என்ன வாட் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு போகணும், அதனால் வை நீ எனக்கு மட்டும் ஏன் அப்படின்ற அந்த மாதிரி சோகமோ புலம்பலோ டென்ஷனோ கவலையோ எதுவுமே இருக்கக்கூடாது. நீங்கள் இனிமேல் வந்து சூப்பராக உங்களோட அப்கமிங் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா அழகாக அதை ஹேண்டில் பண்ணிவிட்டு ஹாப்பியாக உங்கள் லைஃப்பில் லீட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அப்படி தான் பண்ணுவீங்க எனக்கு தெரியும், ஏன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க இல்லை அதனால். ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். அண்டு அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பற்றின உங்களுக்கு ஏதோ கருத்துக்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். கட்டா பை பை, டேக் கேர்.